வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை சுக்கா வீட்டில் செய்வது எப்படி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 5 முட்டை, 1 மிளகு, ஜீரகத்தூள் கலந்த கலவை 1/2 டீஸ்பூன். அடுத்து உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அதுவும் தேவையான அளவுதான், தக்காளி 2, வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சுவையாக காரமாக இருக்கும், பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிக்கும், 20 பீஸ் சின்ன வெங்காயம். கருவேப்பிலை தேவையான அளவு, மல்லிச்செடி அதுவும் சிறிதளவு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். அடுத்தது மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது மொத்த குவான்டிட்டி. இதை ரெண்டு இடத்துல நமக்கு தேவைப்படும், அதை பிரித்து போட போகிறோம் அவ்வளோதான். முதல்ல முட்டையை ஒரு பவுலில் 5 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றுறோம். ஊற்றிட்டு அதில் முதலில் மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகு ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு முட்டை சுக்காய்க்கு தேவையான சுக்கா பீஸ் நன்கு சுவையுடன் கிடைக்கும். நல்லா கலக்கணும். இப்போ நல்லா கலக்கும்போது கிராஷாகவும் கலக்கணும், ரவுண்டாகவும் கலக்கணும். அப்போ தான் அந்த மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள், உப்பு நல்லா சாலிடாக எல்லா இடத்துலையும் கலக்கும். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கலக்கினா தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கிறோம், அதில் எண்ணெய் தடவிக்கிறோம். நல்லா எண்ணெயை தடவணும். எண்ணெய் தடவுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம முட்டையை இப்போ இதில் ஊற்றி வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும்போது அந்த முட்டை இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு, எடுக்கும்போது அடிபிடிக்காமல் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு நல்லா எண்ணெயை நல்லா தடவிடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். மறந்துடாமல் எண்ணெய் தடவிடுங்க. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த முட்டையை ஊற்றுறோம். கலந்து வச்ச அந்த முட்டையை ஊற்றுறோம். அடுத்து அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு இப்போ தான் அதில் மெயினாக பார்க்கணும். அடுப்பை பற்ற வச்சு முதல்ல ஒரு ஸ்டாண்டு, ஏன்னா கீழே அடிபிடிக்காமல் இருக்கணும்னா முதல் ஸ்டாண்ட் வைக்கணும். அந்த கீழே வச்சிங்கன்னா உடனே அடிபிடிச்சிடும். அதில் தண்ணி கொதிக்க விட்டு, இதுதான் ஏழைகளின் மைக்ரோ ஓவன். அதில் தண்ணி சுட்ட பிறகு இப்போ அந்த பவுலை தூக்கி அப்படியே மேலே வச்சு மூடி வச்சிடறோம். மூடி வச்சு கரெக்டாக 5 லிருந்து 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம்
அதை வந்து கொதிச்சு தண்ணி கொதித்த பிறகு உள்ளே உள்ளது அப்படியே சாஃப்டாக நமக்கு தேவையான சுக்கா பீஸ் ரெடியாகும். அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சாலும் அது அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5-7 நிமிஷம் இப்போ வேக வைக்க போகிறோம். சிம்லேயே இருக்கட்டும், கூட்டிட வேணாம், அப்பப்போ பார்த்துக்கோங்க. 7 நிமிஷம் ஆன பிறகு மெதுவாக திறந்து வந்தோம்னா அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கும் தண்ணி. இப்போ மெதுவாக எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சுக்கா பீஸுக்கு தேவையான பீசஸ் ரெடி ஆகிவிட்டது. அது பார்த்தாலே தெரியும் அதை வெந்துருச்சான்னு. பார்க்குறதுக்கு டீத் ஸ்டிக் வச்சுருப்பீங்க, எங்ககிட்ட அது இல்லை, நான் வந்து கத்தியை வச்சு தான் பார்த்தேன். வெந்துருச்சு, சரியான அளவில் பதமாக இருக்கிறது. இப்போ அந்த சுக்கா பீஸை நம்ம பீஸ் பீஸாக வெட்ட போகிறோம். அப்படி அந்த பாத்திரத்தில் வச்ச மணிக்கு கத்தியை வச்சு கேட்டீங்களாலே தெரியும் அந்த பீஸஸ் ரெடி ஆகிவிட்டது. முட்டை சுக்கா பீஸ் இப்படி தான் ரெடி பண்ணணும் மக்களே. பாருங்கள், நல்லா ஸ்லைஸ் பண்ணி கிராஸ் கிராஸாக கேக் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பான கத்தி வச்சு மெதுவாக கட் பண்ணுங்க, போதும். இப்போ அதில் ஒரு பீஸை எடுத்து காமிக்கிறேன். அந்த எடுத்து காமிக்கும்போது அந்த பீஸோட மேலே உள்ளது கருப்பாக இருக்குன்னு நினைக்காது, அது வந்து ஜீரோ தூள் மல்லித்தூளோட அந்த இது தான். இப்போ அந்த அமைக்கி பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக. இப்போ பன்னீர் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. பன்னீர் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு இந்த பீஸஸ்லாம் ரெடி ஆகிவிட்டது. இது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்தோம்னா நமக்கு முட்டை சுக்காக்கான பீஸ், தரமான பீஸ் தயாராகிவிட்டது. இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளி எடுத்து வச்சோம்ல, அதை வந்து பீசஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கணும் மக்களே. இந்த இப்படி அடித்து வச்சுக்கணும். அடித்து வச்ச பிறகு தான் நமக்கு வேலையை. இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இதில் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய், 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும் மக்களே. அது அதில் கலக்கிறதுக்கு இது வந்து இப்போ லைட்டாக தாளிக்கிறது. சோம்பு, கிராம்பு, லவங்க இலை, இதுமே வந்து மூணுமே தேவையான அளவு சிறிதளவு போட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். சுக்காவினுடைய வாசம் இருப்பதற்காக இது மூணையும் போட்டு தாளித்து வச்சு தாளிக்கிறோம். முட்டை சுக்காவோட டேஸ்ட்காக. ஆமாம், தாளித்த பிறகு நல்லா லைட்டாக பதமாக அப்படியே தாளிச்சுட்டு ஒரு 50-60 செகண்டில் தாளிச்சிடுவோம். அடுத்து அதில் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். அடுத்து வெங்காயம், நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை, அந்த 20 வெங்காயத்தை பீஸ் பீஸாக வெட்டி அதையும் அதில் போட்டு நல்லா அந்த கலர் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும் அது வரையும் வதக்கணும். இது பேர் தான் மக்களை வதக்கிறது. நன்கு வதக்கி அதில் வந்து இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிட வேண்டிதான். வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கால் ஸ்பூன் அப்படி போட்டு வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்கு தான் போட்டு வதக்குறோம். அதுக்கடுத்து தக்காளி
அரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றுறோம். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும் ஒன் பை ஒன்னாக. வதக்கும்போது நல்ல அந்த செம்பழுப்பு கலர் வரும். இப்போ அதில் நம்ம மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, அடுத்து மிளகு ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கணும் மக்களே. அவ்வளோதான். இப்போ நல்லா நமக்கு சுக்காவுக்கு தேவையான கலவை ரெடி ஆகிவிட்டது. முட்டை சுக்காவுக்கு தேவையான கலவை ரெடி ஆகிவிட்டது. அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குறோம். இது ரொம்ப கட்டியாக இருக்குது, கட்டியாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப கட்டியாயிடுச்சு, அதனால் நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்ந்தது, தண்ணி சேர்த்தா கொஞ்சம் கலவை கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதாவது ட்ரையாக இருக்கிறது கொஞ்சம் குழம்பு மாதிரி லைட்டாக கலவை மாறும். சிம்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம். நமக்கு தேவையான சுக்காவுக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிவிட்டது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம இப்போ லைட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை சுக்கா பீஸை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறோம். முட்டை சுக்காவை அப்படியே எடுத்து போட்டு அப்படியே மேலாப்பில் வச்சு மேலே பெரட்டிடுறோம். கரெக்டாக 2 நிமிஷம், 2 நிமிஷம்தான், அதிகபட்சம் 2 நிமிஷம்தான். அதுலேயே அந்த ஹீட்டு கீழே வந்து சிம்மில் வச்சே வேலையை பாருங்கள் மக்களே. ரெடியாகி விட்டது நமக்கு தேவையான முட்டை சுக்கா. வீட்டில் செஞ்சு பாருங்கள், பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளான மெத்தட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அதில் லைட்டாக அந்த மல்லிச்செடியை மேலே தூவி விடுறோம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சிம்பிள் மெத்தட் தான். இந்த டிஷ்ஷு பாருங்கள், வீட்டில் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மக்களே. அருப்புக்கோட்டை 2021 மொபைல் ஸ்டுடியோ தங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. தேங்க்யூ.